சியான் விக்ரமுடன் நடித்த ஒரு முத்த காட்சியில் எனக்கு ரொமான்ஸ் வரவில்லை, வாந்திதான் வந்தது என்று நடிகை ஐஸ்வர்யா அளித்திருக்கும் பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக திகழ்ந்தவர் ஐஸ்வர்யா. இவர் பழம்பெரும் நடிகை லட்சுமியின் மகள் ஆவார். இவருடைய உண்மையான பெயர் சாந்தா மீனா. இவர் சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை ஐஸ்வர்யா என மாற்றிக்கொண்டார். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா உலகில் முன்னணி நடிகையாக கலக்கி கொண்டிருந்தவர் ஐஸ்வர்யா. மேலும் இவர் தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம் என புறமொழி படங்களிலும் நடிகையாக நடித்துள்ளார். பிறகு சினிமாவில் பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியவுடன் இவர் படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் வில்லியாகவும் மிரட்டி வருகிறார். அது மட்டுமில்லாமல் சின்ன திரை தொடர்களிலும் நிகழ்ச்சிகளிலும் ஐஸ்வர்யா பங்கு பெற்று வருகிறார். விஜய் டிவியில் சமீபத்தில் முடிவடைந்த ரியாலிட்டி நிகழ்ச்சியில் நடுவராக ஐஸ்வர்யா பங்கேற்றிருந்தார். தற்போது இவர் படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். கடந்த ஆண்டு இவர் ஹரி இயக்கத்தில் அருண் விஜயின் நடிப்பில் உருவாகியிருந்த யானை படத்தில் நடித்திருக்கிறார். அதோடு இவர் தன்னுடைய பொருளாதார நிலை காரணமாக சோப்பு தயாரித்து வீடு வீடாக சென்று விற்பனை செய்து வருகிறார். இதுகுறித்து கூட சமீபத்தில் போட்டி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் விக்ரமுடன் நடித்த பட அனுபவம் குறித்து நடிகை ஐஸ்வர்யா கூறியிருக்கும் தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது சமீபத்தில் ஐஸ்வர்யா அவர்கள் போட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் அவர் 1992 ஸ்ரீராம் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் மீரா. இந்த படத்தில் நானும் விக்ரமும் நடித்திருந்தோம். அப்போதுதான் விக்ரமுடன் கிஸ்ஸிங் சீன் எடுக்கப்பட்டது. உண்மையில் சொல்ல போனால் மிக கொடூரமாக இருந்தது. அது ரொமான்ஸ் கிஸ் கிடையாது. வீனஸ் ஸ்டுடியோவில் முழங்கால் அளவில் தண்ணீர் இருக்கும். அதில் டெக்னீசியன், கேமராமேன் எல்லோரும் காலை வைத்திருப்பார்கள். அந்த தண்ணியில் விக்ரம் என்னை முக்கி எடுத்து ஒரு கோபத்தில் கொடுக்கிற மாதிரி முத்த காட்சி. அப்போது எனக்கு வாயில் தண்ணீர். விக்ரமுக்கு மூக்கில் தண்ணீர் ஏறி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் எங்களுக்கு ரொமான்ஸ் எப்படி வரும்? வாந்தி தான் வந்தது. எப்படியோ அந்த காட்சியை எடுத்து முடித்தது. அது ரொம்ப கஷ்டமான ஒன்றாக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் நானும் விக்ரமும் பயங்கரமாக சண்டை போடுவோம். நான் கெனி என்றுதான் விக்ரமை கூப்பிடுவேன். ஆரம்பத்தில் பயங்கர சண்டை போடுவோம். மீரா படம் எடுக்கும் போது எனக்கும் கெனிக்கும் ஆகவே ஆகாது. கீரி பாம்பு மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்போம். செட்டில் உள்ள எல்லோருமே சமாதானப்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது. அதற்கு பிறகு ஒரு நாள் ஷூட்டிங்கில் கெனியும் நானும் பேச ஆரம்பித்தோம். அப்போது எங்களுக்குள் நட்பு உருவானது. இதையெல்லாம் மறக்க முடியாது என்று கூறினார்.